இந்த மூட்டு வலிக்கான காரணங்கள் என்ன, எதனாலலாம் இந்த மூட்டு வலி வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பரம்பரையாக வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இப்போது நம்மளுடைய குடும்பத்தில் அப்பா அம்மா இருக்காங்க, இல்லை நம்ம தாத்தா பாட்டி இருக்காங்க, அவங்களுக்கு மூட்டுகளில் வலி இருக்குது அப்படின்னா அதுக்கு அடுத்த தலைமுறைகளுக்கும் எளிதில் சீக்கிரமாக மூட்டு வலி வரதை நம்மளால் பார்க்க முடியும். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. அதுக்கு அடுத்த கட்டம் உடல் எடை அதிகமாக இருக்கிறது, ஒபிசிட்டி ஒரு முக்கிய காரணம். ஸோ நம்மளுடைய ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இல்லாமல் அளவுக்கு அதிகமாக உடல் எடை அதிகமாக இருக்கும் பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய அனைத்து வெயிட்டும் வந்து நம்மளுடைய முழங்கால் மூட்டுகளில் தான் போய் தங்குது. ஸோ அது வந்து வெயிட் பியரிங் ஜாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதனாலையும் ரொம்ப ஓவராக வந்து வெயிட் இருக்கிறதுனாலையும் முழங்காலில் மூட்டுகளில் வலி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அதுக்கு அடுத்த கட்டம் நாம் எடுத்துக்கக்கூடிய அன்றாடம் ஒரு சில மாத்திரைகள், குறிப்பாக ஹார்மோன் மாத்திரைகள், ஒரு சில பிரச்சனைகளுக்காக ஏதாவது ஒரு பெரிய தொற்று நோய் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கும், இல்லை ஏதாவது ஒரு உடல் ரீதியான வேறு ஏதாவது ஒரு பிரச்சனைகளுக்கு தொடர்ச்சியாக மாத்திரை எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, வருஷ கணக்காக 2 வருஷம் 3 வருஷம் ஒரு சில மாத்திரைகள் எடுத்துக்கும் பொழுதும் நமக்கு இந்த மூட்டுகளில் வலி இருக்கிறத பார்க்க முடியும். அதுக்கு அடுத்த கட்டம் அதிகபட்சமாக மூட்டுகளுக்கு வேலை கொடுக்கறது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஸ்போர்ட்ஸில் யாரெல்லாம் ஈடுபட்டிருக்காங்களோ, அதாவது அளவுக்கு அதிகமாக நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளும் இயற்கை சார்ந்த ஒரு விஷயம், அளவுக்கு அதிகமாக எந்த விஷயங்கள் செஞ்சாலும் அந்த பகுதிகளில் கண்டிப்பாக பாதிப்பு ஏற்படும். அந்த வகையில் இந்த முழங்கால் மூட்டுகளுக்கு அடிக்கடி வந்து நம்ம செயல்பாடு கொடுக்கறதுனால, அசைவுகள் கொடுக்கறதுனாலையும் நமக்கு அந்த இடத்துல ஒரு தேய்மானத்தோட வலிகளோடு சேர்ந்து வீக்கமும் இருக்கிறத பார்க்க முடியும். ஸோ ஒரு மூட்டுகளுக்கு அதிகபட்சமாக வேலை கொடுத்தாலும் இல்லைன்னா கம்ப்ளீட்டாக ரெஸ்ட்லேயே இருந்தாலும் நமக்கு கண்டிப்பாக மூட்டுகளில் வலி இருக்கும். எந்த வேலையுமே செய்யாமல் மூட்டுக்கு அசைவே கொடுக்காமல் கம்ப்ளீட்டாக பெட் ரெஸ்ட்லேயே இருக்கிறவங்களுக்கு, அதாவது உதாரணத்துக்கு வீட்டில் வந்து நார்மலாக செய்யக்கூடிய வேலை கூட நம்மளால் செய்யாமல் ஹெல்ப்புக்கு வந்து நம்ம ஆள் வச்சுக்கிறது, எல்லாமே மிஷின் பேஸ்டு லைஃபாக நம்ம லீட் பண்ணுறது, இதனாலையும் நமக்கு மூட்டுகளில் வலி இருக்கும். ஸோ ஒரு மூட்டுகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதற்கு நார்மலாக கொடுக்கக்கூடிய நம்ம வேலை அப்பப்போ கொடுத்துடணும். அதனால தான் டெய்லி காலையில் 1 மணி நேரமாவது எல்லா உறுப்புகளும், அது எல்லா மூட்டுகளும் அசைவு கொடுக்குற மாதிரியான உடல் உழைப்பு வந்து கொடுக்கணும், உடல் பயிற்சி வந்து கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஒவ்வொரு மூட்டுகளுக்கும் நம்ம அசைவுகள் கொடுக்கும் பொழுது முறையாக இரத்த ஓட்டம் சீராக போக ஆரம்பிக்கும். தசை நார்களும் தசைகளும் நரம்பு மண்டலமும் எலும்புகளும் நல்ல ஆரோக்கியமாக நல்லாவே ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக உடல் பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆரோக்கியமான உணவுகள் எடுக்கிறதுலையும் நம்ம முக்கியமாக கவனம் செலுத்தணும். அதுக்கு அடுத்த கட்டம் ஏதாவது ஒரு அடிபட்டிருக்கு, ஒரு இன்ஜுரி ஆகிருக்கு, இல்லை ஒரு ஆக்சிடென்ட்னால இந்த மூட்டுகளில் ஒரு அடிபட்டிருக்கு, கார்டிலேஜில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, இல்லை நிறைய பேருக்கு வந்து லிகமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் அதில் ஏதாவது கிழியப்பட்டிருக்கு, லிகமெண்ட் டேர் ஆகிருக்கு அப்படின்னாலும் அவங்களுக்கு இந்த மூட்டுகளில் வலி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். பெரும்பாலும் பெண்கள் எடுத்துக்கிட்டோம், பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மூட்டு வலிக்கு முக்கிய காரணம் ஹார்மோன் பிரச்சனைகள் தான். இப்போது ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஹார்மோன்ஸ் வந்து பெண்களுக்கு இயற்கையாகவே நமக்கு உற்பத்தி ஆகும், அதில் ஒரு சில குறைபாடு இருக்கும் பொழுதோ என்னாகும்னா நமக்கு மூட்டுகளில் பிரச்சனை இருக்கிறத பார்க்க முடியும். எந்த வயதில் வந்து மூட்டு வலி ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னா ஒரு பெண்மணி மாதவிலக்கு நிற்கிற தருவாயில், மெனபாஸ்ட் ஏஜில் வந்து அவங்களுக்கு அடுத்த கட்டமாக மூட்டுகளில் வலி இருக்கிறத பார்க்க முடியும். அந்த ஹார்மோன்ஸ் வந்து உடலில் குறைய குறைய என்ன ஆகும்னா நம்மளுடைய உணவில் எடுக்கக்கூடிய கால்சியம் சத்துக்கள் சீராக எலும்புகளுக்கு போய் சேராது. கால்சியம் மெட்டபாலிசம் அப்படின்னு ஒன்று இருக்குது, நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவுகளில் கால்சியம் சத்துக்கள் இருக்குது இல்லையா, அது கரெக்டாக போய் எலும்புகளுக்கு ரீச் ஆகணும். அப்போது இந்த ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஹார்மோன் இருக்கும் பொழுது அதோட துணையாக இந்த கால்சியம் வந்து நமக்கு உணவில் இருக்கக்கூடிய கால்சியத்தை
நல்ல செரிமானம் பண்ணி நமக்கு எலும்புகளுக்கு போய் ரீச் ஆகும். அப்போ அந்த ஹார்மோன் குறைய குறைய என்னாகும் அப்படின்னா அந்த மெட்டபாலிசமில் ரொம்ப ஸ்லோவாகி கால்சியம் சத்துக்கள் முறையாக எலும்புகளுக்கு போய் சேராது. இதனால் நிறைய கண்டிஷன்ஸ் கண்டிஷன்ஸ்க்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதாவது எலும்புகளுக்கு கால்சியம் சத்து குறைவாக இருக்கும் பொழுது எலும்புகள் வந்து சீக்கிரமாக நொறுங்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். உதாரணத்துக்கு இப்போது வயதானவங்க வந்து நடந்து போயிட்டே இருப்பாங்க, தவறி கீழே விழும்பொழுது லேசாக விழுந்தால் கூட எலும்புகள்லாம் அவங்களுக்கு ஃப்ராக்சர் வரைக்கும் கொண்டு போய் விட்டுரும். அதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா கால்சியம் சத்துக்கள் குறைவாக இருக்கிறது முக்கிய காரணம். அதனால் கண்டிப்பாக பெண்கள் வந்து உணவில் வந்து சத்தான உணவுகளில் கவனம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப அவசியம். குறிப்பாக கால்சியம் சத்துக்கள், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ், எல்லா வகையான சத்துக்கள், விட்டமின் டி சத்துக்கள், உணவில் நம்ம கவனம் செலுத்திக்கிட்டோம், சத்தான உணவுகள் எடுத்தோம் அப்படின்னாலே கண்டிப்பாக இந்த சத்துக்கள் எல்லாமே நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். கருப்பு உளுந்தில் கவனம் செலுத்தணும், நல்லெண்ணெய் அடிக்கடி எடுத்துக்கணும், எள்ளு உருண்டை நிறைய எடுத்துக்கணும், சூரியன் ஒளியில் ஒரு 20 நிமிஷமாவது நம்ம இருக்கணும், இளம் வெயிலில் காலையில் ஒரு 20 நிமிஷம், மாலை வேளையில் ஒரு 20 நிமிஷம் நம்ம சூரியன் ஒளியில் இருக்கும் பொழுது விட்டமின் டி சத்துக்கள் நம்ம உடலுக்கு வந்து முறையாக சேர ஆரம்பிக்கும். வலிகளோட நம்ம வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. உணவில் கவனம் செலுத்துறதோட முறையான உடல் பயிற்சி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே கண்டிப்பாக மூட்டு வலி இல்லாமல் நம்மளால் பார்த்துக்கொள்ள முடியும். குறிப்பாக பெண்கள் வந்து மாத விளக்கில் ஏதேனும் ஒரு சில தொந்தரவுகள் இருக்குது, மாத விளக்கு முறையாக இல்லை, அந்த 3 நாட்கள் இருக்கக்கூடிய அந்த மாதப்போக்கு வந்து முறையாக இல்லை அப்படின்னா உடனடியாக மருத்துவரை வந்து பார்க்குறது நல்ல விஷயமாக இருக்கும். அதே மாதிரி தைராய்டு பிரச்சனைகள், எந்த விதமான ஹார்மோன் பிரச்சனைகள் இருந்தாலுமே நமக்கு மூட்டுகளில் ஒரு சில வலிகள் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஸோ ஹார்மோன் பிரச்சனைகள் இருந்தாலும் அதற்குரிய கரெக்ஷன்ஸ் வந்து நம்ம மேற்கொள்கிறது நல்ல விஷயமாக இருக்கும். பொதுவாகவே ஒரு நோய்க்கான அறிகுறிகளுக்கு சிகிச்சை எடுக்காமல் அதற்குரிய மூல காரணத்துக்கு சிகிச்சை எடுக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். மேலும் ஆரோக்கிய வாழ்விற்கு எளிமையான மருத்துவ குறிப்புகள் மற்றும் சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்களின் அனுபவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள RJR Hospitals YouTube சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.